அல்ஹம்துலில்லா. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சமீப காலமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலக அளவில் மிக பெரும் வளர்ச்சி கண்டு வருவதை நாம் பல புள்ளி விவரங்கள் வாயிலாக அறிந்து வருகின்றோம். இதுக்கு முன்னாடி நடந்த அந்த உரையில் கூட எந்தெந்த நாடுகளில் எப்படியெல்லாம் இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்று வருகின்றது என்ற புள்ளி விவரங்களையும் நாம் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம். இப்படி இஸ்லாம் அசுர வளர்ச்சி பெற்று வரக்கூடிய இந்த நேரத்தில் எந்த அளவிற்கென்றால் சர்ச்சைகள் எல்லாம் பள்ளிவாசல்களாக மாறக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கம் மகத்தான ஒரு வளர்ச்சியை பெற்று வருகின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கும் சில கிறிஸ்தவ நாடுகள் இன்னும் சில வருடங்களில், ஒரு 10-15 வருடங்களுக்குள்ள கிறிஸ்தவ நாடுகள் என்ற அந்தஸ்திலிருந்து இறங்கி அந்த அந்தஸ்தை இழக்கப் போகின்றன என்கின்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த மார்க்கம் அடைந்து வருவதை நாம் பல செய்திகள் வாயிலாக அறிந்து வைத்திருக்கின்றோம். நம்ம அந்த பிரான்ஸு, இங்கிலாந்து, யூரோப் கண்ட்ரிகளில் உள்ள மற்ற நாடுகள் இதில் நம்ம சுட்டி காட்டினோமா? அமெரிக்காவிலிருந்து தகவல் சொல்கிறாங்க. நம்மளுடைய சகோதரர் அமெரிக்காவில், தவி ஜமாத்தினுடைய ஒரு சகோதரர் இருக்கின்றார். இப்படி எங்கள் அமெரிக்காவில் உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லாமல் விட்டீங்களே, நாங்களே கண்கூடாக பார்க்கின்றோம். எங்கள் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு சர்ச்சு, அது வந்து முஸ்லீம்களுடைய அதிக எண்ணிக்கை அதிகமானதன் மூலமாக அந்த சர்ச்சை அப்படியே பள்ளிவாசலாக மாற்றி வச்சுருக்கிறாங்க பாருங்கன்னு ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்தா வெளியே பார்த்தா அவர் சர்ச்சு மாதிரி தான் தெரியுது, பார்த்தா அது பள்ளிவாசல். அதே மாதிரி பள்ளிவாசல்களில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அதிகமாக போக போக என்ன ஆகுதுன்னா, அதே அமெரிக்காவில் நியூயார்க் என்ற அந்த மாகாணத்தில் என்ன ஆகுதுன்னா, பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் சர்ச்சுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஜும்மாவின் போதும் பள்ளிவாசல்களில் கூடுதலான கூட்டம் வருகிறதுனால அந்த பள்ளிவாசலுக்காக சர்ச்சினுடைய வளாகத்தில் இடத்தை ஒதுக்கி கொடுத்து அந்த சர்ச்சு நிரம்பக்கூடிய அளவிற்கு என்னமோ ஐடியா பண்ணா இல்லைனோ தெரியல, இவனை தொழு விடாட்டினா இந்த சர்ச்சையை மாற்றிட்டாங்கன்னா என்ன செய்யறது, பெசாமல் இடத்த கொடுத்துருவோம்னு நினைச்சாங்களோன்னோ தெரியல, அந்த போட்டோவையும் அனுப்பி வைக்கின்றார்கள் என்றால் அந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி கணக்கிட முடியவில்லை. அப்படி ஒரு வளர்ச்சியை இந்த மார்க்கம் அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் சில விஷயங்களையும் கொஞ்சம் எடை போட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சுன்னத்தை மன்கது அரசல்னா கபுலக்கமின் ருசுனா வலா தஜிதுலி சுன்னத்தினா தஹ்வீலா. அதாவது இந்த வசனத்தில், இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் அல்லாஹ் என்ன பேசுகிறான்னா, நபியே, அவர்கள் இந்த ஊரை விட்டும் உன்னை இந்த பூமியிலிருந்து கிளப்பி உன்னை வெளியேற்றிவிட எண்ணுகின்றனர், ஆனால் உனக்கு பின்னாடி அவன் ரொம்ப கம்மியாக தான் இருப்பான், குறைந்த காலம்தான் அவர்கள் உயிர் வாழ்வார்கள் அப்படின்றத அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதாவது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எதிரிகள் நினைக்கின்றார்கள், உன்னை இல்லாமலாக்கி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை போட்டு தள்ளிடலாம் நான் ஐடியா பண்ணுறான், ஆனால் அவன் இருக்க மாட்டான் அப்படின்றத அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் இதை சொல்கிறான். இது வந்து உன்னுடைய விஷயத்தில் மட்டும் இந்த நடைமுறை கிடையாதான், இதுக்கு முன்னாடி கபுலக்கம் ருசுலினா வலா தஜிதுலி சுன்னத்தினா தஹ்வீலா, இதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்களுடைய விஷயத்துல இதுதான் நடந்துச்சு, அல்லாஹுடைய அந்த சுன்னத்துல எந்த ஒரு மாற்றத்தையும் நீர் காண மாட்டீர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்கூடாக இதை அப்படியே பார்க்கின்றோம். யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எத்தனைக்கின்றார்களோ, இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இறங்குகின்றார்களோ, அவர்கள் தான் இல்லாமல் போகிறாங்களே ஒழிய இஸ்லாம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை வந்ததா, கண்கூடா பார்க்குறோமா இல்லையா? எந்த அளவிற்கு என்றால் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியினுடைய உச்சத்தை தாங்க முடியாமல் April 1st என்ன பண்ணுறாங்கன்னா, டென்மார்க்கில் இப்படி உலகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சான்றது இப்போ தான் நடந்திருக்கின்றது. அந்த அளவிற்கு டென்மார்க்கில் அந்த இங்கிலாந்து, யூரோப்பியன் கண்ட்ரிஸில் உள்ள மற்ற மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்கல்ல, அந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இப்படி இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு, இப்படியே போனால் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை கண்டித்து, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கண்டித்து போராட்டம் நடத்துகிறான். மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அவன் ஒரு மிகப்பெரிய மக்கள் திரளை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண,
இஸ்லாமிய சகோதரர்கள் என்னடா இதுக்கெல்லாமான ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க, நம்ம மக்கள் டென்ஷன் ஆகி போக அதில் பிரச்சனையாகி தடியடி நடந்த செய்திகளை எல்லாம் வந்து பத்திரிகையில் வெளியிடுறாங்க என்றால் இப்படி ஏதாவது பார்த்துருக்கோமா? ஒரு ஒரு மதத்தினுடைய வளர்ச்சிக்காக ஏ இதனை நிப்பாட்டு, இப்படியே வளர்ந்துக்கிட்டே போனால் அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்னவா, யூரோப்பாவை இஸ்லாமிய நாடு மாதிரி ஆக்க போகிறாங்க இவங்க, அதை அரபு கண்ட்ரி மாதிரி இஸ்லாமிய கண்ட்ரியாக அறிவித்தாலும் அறிவித்து விடுவார்கள் என்று இதை கண்டித்து ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கம் வளர்கின்றது என்றால் வளரக்கூடிய அதே நேரத்தில் எதிர்ப்பும் இருந்து கொண்டிருக்கும். இதை தான் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி எந்த அளவிற்கு வளர்கின்றதோ அந்த அளவிற்கு எதிர்ப்பு இருந்து கொண்டிருக்கும். இது ரெண்டும் ஒன்று கொண்டு பிணைந்த விஷயம். காரணம் என்னென்னா, அவன் எதுக்கு எதுக்கு தான் இங்கே வளர ஆரம்பிக்கும், அதையும் நீங்கள் விளங்கி கொள்ளணும். அமெரிக்காவில் வந்து ஒரு பத்திரிகை இதற்காகவே ஏன் இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக பெருக்கெடுத்து கிறிஸ்தவர்கள் நாத்திய எல்லாம் இஸ்லாத்தில் நோக்கி போய் கொண்டிருக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வை நடத்துகின்றார்கள். அந்த ஆய்வில் இஸ்லாத்தை நோக்கி வந்த மக்கள் இருக்கிறான்ல, அவரிடத்துல போய் பேட்டி எடுக்கிறான், ஏன் இந்த மாதிரி இஸ்லாத்தை நோக்கி வந்தீங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன, எப்படி நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு 90% மேற்பட்ட மக்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது இஸ்லாத்தை பற்றி எக்கச்சக்கமான அவதூறுகள் சொல்கிறாங்க. இஸ்லாம் வந்து ஜிஹாதை போதிக்குது, எல்லாத்தையும் வெட்டணும் குத்தணும்னு சொல்லுது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி வந்து இரட்டை கோபுரம் இடித்தாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிச்சிச்சு. முஸ்லீம்கள் மேலே அந்த பலியை போட்டு ஆப்கான் போர் அது இது நடத்தினான்ல, அதுக்கப்புறம் தான் இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கின்றது. இஸ்லாமியர்கள் மேலே இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் இது உண்மைதானா அப்படின்னு நாங்கள் ஆய்வு பண்ணுறதுக்காக குரானை வாங்கி படித்தோம். அதில் பார்த்தா இவன் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்குது. பொய்யா இருக்கிறதுனால நாங்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டோம் என்று அவர்கள் சொன்ன புள்ளி விவரங்களோடு வெளியிடுகின்றார்கள் என்றால் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். எதிர்ப்புகள் வர வர இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். இந்த இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியும் எந்த அளவுக்கு எதுக்குனாலும் அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கா இல்லையா? PEW என்ற ஒரு அமைப்பு வந்து, அந்த அமைப்பினுடைய நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். PEW போட்டிங்கனாலே உலகளாவிய ஒரு அமைப்பு ஒன்று வச்சுருக்கிறான். அது என்னென்னா, முஸ்லீம் அதாவது உலக மக்கள் உலகத்தில் உள்ள மதங்கள் சம்பந்தமான ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, உலகளாவிய ஒரு அமைப்பு. உலக நாடுகளில் உள்ள அந்த மதங்கள் வந்து எந்த மாதிரியாக வளர்ச்சி அடைகின்றது, எந்தெந்த மதம் எப்படிலாம் தேஞ்சிக்கிட்டு போகுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு முடிவுகளை வெளியிடுகின்றார்கள். இந்த வருஷம் வெளியிட்டு இருக்கின்றான் பார்க்குறோம். 2030 3 ஒரு ஆள், 30% மேற்பட்ட மக்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் இந்த உலகத்தில் அப்படின்னு அவன் சொல்கின்றான் என்றால் அந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாகிட்டே போகுது. ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி எதிர்ப்பும் அதிகமாகிட்டே போகுது. இப்போ பார்த்தோமா இல்லையா, இலங்கையில் என்ன நடந்துச்சு, எல்லாம் வந்து புத்த துறவிகளெல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த பள்ளிவாசலை போய் இடித்து தகர்க்கக்கூடியதற்கு தயாராகி உள்ளே பூந்து இதே மாதிரியான ஒரு ஜும்மா தினத்தன்று உள்ளே பூந்து அடிக்கணும் அப்படின்னா வளர்ச்சி தாங்க முடியலை. என்னடா இப்படியே போயிட்டு இருந்தா என்ன செய்கிறது? அதே மாதிரியாக முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிரான அவதூறுகள் சுபஹானல்லாஹ் சொல்லி மாற முடியாது அந்த அளவுக்கு அவதூறு அள்ளி விடுறாங்களா இல்லையா? ஒவ்வொரு நாடுகள்லையும் பார்க்குறோம். அந்த அவதூறுகளுடைய ஒரு அம்சமாக என்ன செய்கிறான், இங்கே தமிழகத்தில் உள்ள ஆளுக்கும் தாங்க முடியலை, இப்படியே அவங்க போயிட்டு இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த தினத்தந்தின்ற அந்த இதழை நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா, ஒரு 2 முன்னாடி அவர்கள் எழுதிய அந்த தலையங்கம் எழுதியிருக்கிறான். அவ்வளவு விஷமத்தனமான ஒரு தலையங்கம். எப்படி தலையங்கம், இதை கேட்பாரே யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வியை போட்டு இந்த மாதிரி பக்கத்தில் வந்து அண்டை நாடான பாகிஸ்தானில் இந்த இஸ்லாமியர்கள் நமக்கு பண்ணுற கொடூரத்தையெல்லாம் வந்து எவனும் கேட்க மாட்டீங்களா, என்ன செய்கிறாங்களா, ஒரு வருஷத்துக்கு 800 இந்துக்களும் 800 கிறிஸ்தவர்களும் 450 இந்துக்களும் இஸ்லாத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு கணக்கு வழக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன், ரொம்ப கம்மியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது 1000 மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இவன் எழுதுறான் 800 + 450 1250 பேர் வருஷத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டு இது வந்து அவங்களாம் மாறலையா, இதெல்லாம் என்ன செய்கிறாங்களாம், எல்லாரையும் வலுக்கட்டாயமாக அந்த பொம்பளையெல்லாம் கடத்திட்டு போய் எல்லாத்தையும் மிரட்டி உன்னை கொன்றுவேன் குத்திடுவேன்னு மிரட்டி
இனி வந்து இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் பொண்ணை தான், முஸ்லீம் பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இந்து பெண்களெல்லாம் மிரட்டி அவங்கள வந்து இஸ்லாத்தில் இணைக்கிறார்கள் என்று பச்சையாக இந்த மாதிரியான ஒரு மத துவேஷத்தை தூண்டக்கூடிய விதத்தில் எழுதுகின்றார்கள். முதல்ல அறிவுள்ளவனா இதை ஒத்துக்கிடுவானா? இது எப்படி இது முடியும், இது சாத்தியமா, இது எப்படி இது சாத்தியமாகும் என்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இவங்களுக்கு இல்லாமல் இப்படி எழுதுறான். யாரையாவது ஒரு ஆளை வந்து மிரட்டி அவனை வந்து இத்தனை வருஷம் நீ இஸ்லாத்தில் இரு, நீ இஸ்லாத்தில் தான் இருக்கணும்னு மிரட்டினா அவன் ஃபாலோ பண்ணுவானா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்பதே உளப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது தான். உள்ளத்தில் ஈமான் இருந்தால் தான் அல்லாஹ் அதை கணக்கிடவே செய்வான். நீ வெளிப்படையாக என்னத்தான் நான் முஸ்லீமு மூமின் அது இதுன்னு ஆட்டம் போட்டாலும் உன்னுடைய உள்ளத்தில் இஸ்லாம் நுழையலை, உன்னுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையலாம் அல்லாஹ் தூக்கி வீசிடுவான் அப்படின்னும் பொழுது வெளிப்படையாக கனவு காட்ட நமக்கு என்ன தேவை இருக்குது? அப்படி வெளிப்படையாக காட்டி என்ன பிரயோஜனம் கிடைக்கும் நமக்கு? அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து இது நடைமுறை ரீதியாக இது சாத்தியமா? முதல்ல ஒருத்தவனை வந்து அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தவனுக்கு திணிக்க முடியுமா? ஒருத்தவனுக்கு இட்லி பிடிக்கலை, இட்லி தின்றா தின்றா தின்றான்னு சொன்னால் தின்றுக்கிட்டு இருப்பானா? ஒருவேளை திம்மா, அதுக்கடுத்து அவன் எனக்கு என்னன்னு ஓடி போயிடுவான். இப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு விஷயத்தில் கூட உள்ள நுழைக்க முடியல அப்படின்னா ஒரு வாழ்க்கையை நெறியை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் இது சாத்தியமா? அப்படி மிரட்டினா அவர்கள் அதற்கு பணிவார்களா? என்னடா நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஆனால் இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது, லா இக்ரஹ ஃபித்தீன் கத்த பையன ருஸ்து மினல் ஐ ஃபமன் யக்ஃபுரு பித்தாவூத் யூமின் பில்லா ஃபக்கத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன்ஃபி சாமலஹா. அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், இந்த மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் கிடையாது, நேர் வழியில் இருந்து வழியெடு தெளிவாக பிரித்து காண்பிக்கப்பட்டு விட்டது. யார் வந்து அந்த சைத்தானுடைய அந்த தீய சக்திகளுடைய கயிறுகளை பிடிக்கிறானோ அதை விட்டு விட்டு அல்லாஹ்வுடைய அந்த பலமான கயிற்றை பற்றி பிடிக்கின்றானோ அவன் தான் வெற்றி பெறுவான். இந்த அளவுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துறான், நீ ஏத்துக்கிட்டான ஏத்துக்கிடாம போனா என்ன, இதுல நிர்பந்தமே கிடையாது, விரும்பியவர் ஏற்கட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும், இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை. அதனாலதான் இவன் எப்படிலாம் பில்டப் கொடுப்பாங்கன்னா, அந்த முகலாயர்கள் இருக்காங்களா இல்லையா, முகலாயர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, இப்படிலாம் வந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்த்தாங்க தெரியுமா, ஒரு கையில் வாளம் இன்னொரு கையில் குர்ஆனா ரெண்டையும் கொண்டு போய் காட்டுவாயா, இது வேணுமா இது வேணுமா, இதை எடுத்துக்கிட்டா இதை விட்டுருவோம், இதை வேணான்னா இதை வச்சு ஒரே போடா போட்டுருவோம், இப்படி மிரட்டி தான் இஸ்லாத்தை வளர்த்தாங்க. இப்படி வேணால் வளர்க்க முடியுமா? இது எப்படியாவது இந்த மாதிரி மிரட்டினா அதற்கு இஸ்லாத்துக்கு எதிரான மக்கள் தான் கூடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் மூலாயர்கள் அந்த மாதிரியாக இருந்தான், அவன் வந்து இந்த இந்துக்களுக்கு அவங்களுடைய திருப்தியை பெறுவதற்காக நீ மாடு தின்னாத இப்படி இப்படி சொன்னக்கூடிய முகலாயர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் தீனே இலாஹின்னு புது ஒரு மார்க்கத்தை மதத்தையே உருவாக்கிட்டாரு அக்பரு. அந்த அளவிற்கு இருந்த அந்த முகலாயர்கள் மேலையும் அவதூறு, இஸ்லாத்தின் பெயரால் அவதூறு, இஸ்லாத்தின் மேலே அவதூறு சொல்வதற்காக இந்த மாதிரியான ஐடியாக்களை பண்ணி இது முகலாயர்கள் மேலே இட்டு கட்டுகின்றார்கள் என்றால் இந்த மாதிரி மிரட்டி ஒருத்தன் 800 வருஷம் ஆட்சி ஆள முடியுமா? முகலாயர்கள் எத்தனை வருஷம் ஆட்சி ஆடினாங்க? 800 வருஷம். நான் கேட்குற இந்த 800 வருஷம் ஆட்சி ஆண்டாங்கல்ல, இதில் வந்து இந்த சுதந்திர புரட்சி மாதிரி எல்லாரும் சேர்ந்து சுதந்திர புரட்சி பண்ணி விளட்டினீங்களா முகலாயர்களை? எப்படி முகலாயர்களுடைய ஆட்சி அழிச்சிங்க? ஆங்கிலேயர்கள் வந்தான், அவன் பீரங்கி துப்பாக்கின்னு அப்படி கொண்டு வந்ததுனால இவர்கள் அதில் நிற்க முடியலை. இந்திய மக்கள் விரட்டல, அவர்களை நாட்டை விட்டு வெள்ளையன் விரட்டினான், வெள்ளையன் இந்த மாதிரியான வேலையை செஞ்சான், உள்ள நுழைக்கிற வேலையை செஞ்சான், அவன் 200 வருஷம் தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சா? 200 வருஷத்தில் அடித்து விரட்டி விட்டோமா இல்லையா என்றால் இது எப்படி திணிக்க முடியும்? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு தலையங்கத்தை எழுதி முஸ்லீம்களுக்கு எதிராக தூண்டி விடுறதை பார்க்குறோம். அதில் இந்த மாதிரியாக முஸ்லீம்கள் இது வந்து என்னென்னா நம்மளுடைய வளர்ச்சியை வந்து பிடிக்காததுனால ஏதாவது இட்டு கட்டி இஸ்லாத்தில் வந்து இஸ்லாத்தை நோக்கி மக்கள் இங்கேயும் வர்றதை பார்க்குறாங்களா இல்லையா? நம்மளுடைய இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் வாயிலாக எடுத்து நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், டிஎன்டிஜி டாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் இவராக மாறினார் இவர் அவராக மாறினார் வந்துக்கிட்டே இருக்குது. உணர்வுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்தி வராத ஒரு இதழையும் காட்ட முடியாது. இதோடு மட்டும் இல்லாமல் உலகளாவிய ரீதியில் தவ்ஹீத் ஜமாத் செய்யக்கூடிய அந்த ஏகத்துவ அழைப்பு பணியின் வாயிலாக எவ்வளவு பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்ற அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் ஒவ்வொரு வாரமும் நம்ம வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். உலக மொழிகளில் எப்படியெல்லாம் தாவா நடந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்திகளையும் வெளியிடுகின்றோம்.
இந்த பார்க்குறோம் தபுக்குள்ள உள்ள அந்த ஒரு சகோதரனுடைய மனைவியும் அவரும் சேர்ந்து பண்ண தாவாவின் மூலமாக பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த அந்த பிலிப்பைன்ஸ் சகோதரிகள், பிலிப்பைன் மொழி பேசக்கூடிய சகோதரிகள், இந்த கடந்த 10 வருடம் மட்டும் அந்த நம்முடைய தவீ ஜமாத்தினுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடியவருடைய மனைவி வந்து பிலிப்பைன் நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க இஸ்லாத்து தழுவி வந்ததன் மூலமாக, அவங்க சுமையான்னு மாறியதன் மூலமாக அவங்களுக்கு பிலிப்பைன் மொழி தெரியும்ல, அதை வச்சு இவங்க தாவா பண்ணதில் கடந்த 10 வருஷத்தில் மட்டும் 300 பேர் இஸ்லா தழுவி இருக்கின்றார்கள் பிலிப்பைன் சகோதரிகள். அப்படின்னா நம்ம என்ன சொன்னால் அந்த 300 பேர் லிஸ்டெல்லாம் போட முடியாது. நீங்கள் இந்த ஒரு 3 மாதம் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய செய்திகளை நீங்கள் அனுப்பி வைங்கன்னு சொன்னோம். ஃபோட்டோவோட அம்புடு வந்து உணர்வு பத்திரிகையிலையும் வெளியிட்டு இருக்கின்றோம். பேரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கா டிங்கா கங்கான்னு வருது, டிங் டிங் பேரு. இந்த மாதிரியாக மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்க்க தானே செய்யறான், எரிச்சல் தாங்க முடியலை. எரிச்சல் தாங்க முடியாம இங்கே அதை எப்படி கருத்து ரீதியாக நீ எதிர்கொள்ள தயாரா? நீ எங்களோட வா விவாதத்துக்கு வா, நாங்கள் உட்காருவோம். வா நீ நான் உட்காந்து பேசுவோமா? எப்படி வந்து இஸ்லாத்துல என்னடா இருக்கு, வாங்கடா பார்ப்போம்டான் என்று அப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அப்படி விவாதத்திற்கு வந்தாலும் எப்படி இஸ்லாம் வளர்கின்றது என்பதை கண்கூடா பார்க்குறோம்ல. கிறிஸ்தவர்களோட விவாதம் நடத்தியது மூலமாக அவன் வந்து உட்கார்ந்தான், இது இவ்வளவு நாள் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான், கடந்து கத்திக்கி இருந்தான், ஒரு ஆள் மாட்டலை. 2-3 பேர் மாட்டின ஆளுகளையும் நச்சதில் யாரும் வராமல் இருந்தார்கள். இப்போ ஒரு ஆள் வந்து மாட்டினவனையும் போட்டு வாங்குவாங்க வாங்கினதில் அந்த டிவிடிகள் போகக்கூடிய வேலை இங்கே இருந்து எப்படிப்பட்ட உலகம் உள்ள அந்த டிவிடிகள், ஏன்னா இங்கிலீஷ்னே இருக்கிறதுனால இந்த செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போவதன் மூலமாக மக்கள் சாரி சாரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய அந்த லிஸ்டையும் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கொண்டு போய் கொடுத்தா இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டாங்க எங்களுடைய பாதிரிமார்கள் என்று ஓப்பன் டிக்ளேர் பண்ணுகின்றார்கள் என்றால் இது அவனுக்கு தெரியும்ல. இப்படி மாற்றிக்கிட்டு இருக்கிறான், இவ்வளவு பேர் மக்கள் இவ்வளவு பேர் இஸ்லாத்தை நோக்கி போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்போ என்ன செய்கிறது என்றால் கருத்து ரீதியாக எதிர்கொள்ள தைரியமும் திராணியும் இல்லாத இந்த பேடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பான்மை மக்களை விட்டு தூண்டி விட்டா கலவரம் அது இதுன்னு வந்து மக்களை கொண்டாதான் இதை வந்து குறைக்க முடியும் என்ற அடிப்படையில் இவர்களுக்கு இருக்கிற சலுகை பத்தாதா, இவங்களை எப்படியெல்லாம் சலுகை பண்ணுறான், அங்கே அவன் மதம் மாற்றம் பண்ணுறான் நீ வைக்க அப்படி சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையே வை, இங்கே உள்ளவனை ஏன் தூண்டி விடுற, இங்கே உள்ள ஆட்களை கிளப்பி விட்டு நீங்கள் கேட்பாரே யாரும் இல்லையா, நீங்கள் வந்து யாரும் கேட்க மாட்டீங்களா, இதை கேட்டாலே நெஞ்சை வெடித்து விடுவது போல் இருக்கின்றது. இந்த புள்ளி உரத்தையெல்லாம் பார்த்தா அவனுக்கு உண்மையிலே நெஞ்சு வெடிச்சிருக்கும். காரணம் என்ன, எல்லாம் இப்படி மாறி போயிட்டு இருக்கிறான். PEW-னுடைய அறிக்கையை பார்த்தான்னா அதோட செத்து போயிடுவான். அப்படிப்பட்ட வேதனை தாங்க முடியாம எரிச்சல்ல என்ன செய்யறான்னா மக்களை தூண்டி விட்டு நீங்க வந்து கேளுங்க மற்ற அமைப்புகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டு அவங்க அனுபவிக்கக்கூடிய சலுகைலாம் பத்தாதா அவங்களுக்கு, என்ன நாங்கள் அப்படிப்பட்ட பெரிய சலுகைகள் அனுபவிச்சிட்டோம், இந்த நாட்டிலிருந்து நாங்கள் என்ன சலுகையை அனுபவித்தோம் பட்டியல் போட முடியுமா? இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்களாம், இந்த மாதிரி வந்து ஹஜ்ஜுக்கு கொடுக்கக்கூடிய மானியத்தை 10 வருஷத்துக்குள்ளே படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்படி ஒவ்வொன்றா இருக்கிற சிலையும் புடுங்கிட்டுலப்பா இருக்கிறீங்க, நீங்கள் வந்து நாங்கள் என்ன சலுகையை அனுபவித்தோம்னு நீங்கள் பட்டியல் போட முடியுமா? அதே நேரத்தில் இந்துக்கள் எப்படிப்பட்ட சலுகையெல்லாம் அனுபவிக்கிறோம் நாங்கள் பட்டியல் போடவா? ஒரு ஒரு திடல் தொழிலுக்கு அனுமதி கொடுக்குறீங்களா? அந்த மெரினா பீச்சில் சூரிய நமஸ்காரம் செய்கிறதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறான் உலக சுகாதார தினம்னு சொல்லிட்டு. சூரிய நமஸ்காரம் என்பது இந்துக்களுடைய ஒரு செயல், இந்துக்களுடைய ஒரு வழிபாடு. அதுக்கு திரள் தொழில் நம்ம திரள் தொழிலுக்கு அனுமதி கேட்டால் அனுமதி கிடையாது. ஆனால் அங்கே வந்து சூரிய நமஸ்காரம் செய்கிறதற்கு அமைச்சருடைய தலைமையில் சைதை துரைசாமியினுடைய மேயருடைய முன்னிலையில் சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கோ அப்படின்னு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. அதோடு மட்டும் பார்த்தா மற்ற எல்லா அந்த தீபாவளினா முந்தின நாள் பிந்தின நாள் கரண்ட் கட்டு கிடையாது, பார்த்தோமா அனுபவிச்சோமா இல்லையா? அதே நேரத்தில் பெருநாள் அன்னைக்கு பார்த்தா கரண்ட் கட்டு. பெருநாள் அன்னைக்கு நாங்கள்லாம் வந்து கொண்டாடுறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் சந்தோஷமாக ஒரு பெருநாள் கொண்டாடக்கூடாதா? நீங்கள் வெடி போட்டு ஊரை நாஸ்தி பண்ணுறதுக்கு லீவ் கரண்ட் கட்டு விடு, கரண்ட் கட் பண்ண மாட்டீங்க. ஆனால் இங்கே நாங்கள் அமைதியான முறையில் இப்படி செய்வதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? அதே மாதிரி பார்க்குறோம் இந்த பண்டிகைகள் என்ற பேரில் இவர்கள் செய்யக்கூடியது ஏதாவது மனிதாபிமானம் உள்ள எவனா ஒத்துக்குருவானா? சுற்றுப்புறச்சூழலை மாசுபடுத்துவதாகட்டும், மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அம்சங்களாகட்டும், மனித உரிமையை பேசக்கூடியவர்கள் ரொம்ப கொதிக்கிறாங்க. என்னவா இந்த இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு 25 நாயை விச ஊசி போட்டு கொண்டாங்க. என்ன விச, அந்த வெறி நாய் போய் எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டு தெரியுது.
கொண்டு போய் மாநகராட்சியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், எவனும் கேட்கலை, கேட்க தூக்கிட்டு போகலை, நான் நாய் பிடிக்கணுமா இல்லையா, பண்ணுற அநியாயத்தின் காரணமாக இவன் என்ன செய்கிறான், அந்த மக்களே கூடி எவனால தான் நாய்க்கு பேர்ந்துக்கிட்டு வாழ்வாங்க, ஊசியை போட்டு கொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நியமித்து ஒரு ரெண்டு பேர் போய் 25 நாயை கொண்டாயலாம். நாய்களை கொண்டு விட்டார்கள். உடனே ஆக்சன் டக்குன்னு இறங்கி அந்த ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளது யோசிச்சாங்க. நீ நாய்க்கெல்லாம் மனித உரிமை பேசுகிறீல, இங்கே மனிதர்களை கொள்றதற்கும் மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அம்சங்கள் எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஹோலி பண்டிகைன்னு சொல்லி அந்த ரசாயன பொடிகளை தூவி எத்தனை பேருக்கு கண் இல்லாமல் போச்சு, தடுத்து நிறுத்தினியா, அதை பற்றி நீ உன்னுடைய பத்திரிகையில் எழுதுனியா. அதே மாதிரி போகின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு எரிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணி ஓசோனில் ஓட்ட பத்தாதுன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா ஓட்ட போடணுன்ற அடிப்படையில் இங்கே போகின்னு கொண்டு தீ வச்சு எரிக்கிறீங்களே, அதில் வந்து புகமண்டலத்தில் ஓசோனில் ஓட்ட விழுகுது, அதை கேட்குறதுக்கு எங்கேயாவது நாதி இருக்கா. அதே மாதிரி பார்க்கலாம், தீபாவளி என்ற அடிப்படையில் பட்டாசுகளை போட்டு இருதய நோயாளிகளையெல்லாம் வந்துக்கிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணக்கூடிய அளவிற்கு மகத்தான சேவை புரிகின்றீர்களே, இதை தடுத்தீங்களா யாரும், இதை எந்த சுப்ரீம் கோர்ட்டாவது கேட்டுச்சா, அவன் இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் உள்ள வெடிச்சுக்கொண்டு சொல்லி எவன் அதை ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. நாய்க்கு ஊசி போடுறதை பற்றி பேசுகிற, இங்கே மாடை போட்டு என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறான் ஜல்லிக்கட்டுன்ற பேரில், அதை தடுத்து நிறுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா, அதை பற்றி நீங்கள் எழுதுவீங்களா. அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது, தைரியம் கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள் வந்து ரெண்டு பண்டிகையில் என்னங்க நம்ம யாருக்கு யாருங்க போட்டு என்ன பிரச்சனைங்க பண்ணோம், எந்த பஞ்சாயத்தும் இல்லை, எல்லாம் நம்ம சாடுகா தொழுகிறோம், தொழுதுட்டு போகிறோம். இதுக்கு வந்து ஒரு இடத்துக்கு அனுமதி கேட்டால் கூட அனுமதி கொடுக்கறது கிடையாது, இது வந்து மத விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் மதத்தை மதத்திற்கு ஆதரவாக செய்யக்கூடிய வேலைகளை அவங்க செய்வதற்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதை பார்க்குறோம். இந்த விநாயகர் சதுர்த்தின்னு கொண்டு போகிறீங்க, கொண்டு போய் அந்த எவ்வளவு கெமிக்கலு அதை போட்டு உடைச்சி அதை வந்து அந்த கடலில் கறக்கிறதுனால எத்தனை பிரச்சனைகள் ஏற்படுது, யாராவது கேட்டிங்களா, யாராவது தடுத்தீங்களா, ஒன்றும் கிடையாது. ஆயுத பூஜைன்னு கொண்டாடுறீங்க, ஆயுத பூஜைன்னு கொண்டாடுறத பார்த்தா அந்த பூசணிக்காயில் வடிக்கி விழுந்து செத்தவன் பேர் எத்தனை லிஸ்ட்டு காட்ட, எத்தனை பேர் செத்து போயிருக்கான்னு காட்டவா. அப்போ இதையெல்லாம் வந்து தடுப்பதற்கு நாதி கிடையாது, இதையெல்லாம் கேட்பதற்கு நாதி கிடையாது. இங்கே ரெண்டு பேர் வந்து மூணு பேர் மதம் மாறி போயிட்டானா, யார், இந்த ரிங்கில் குமாரி, ஆசா குமாரி, லதா குமாரி, மூணு பேர் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு போயிட்டாங்களாம். உடனே அவர்களை என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை, அவர்கள் அப்படியே கதறி அழுதார். என்னமோ இவன் போய் பக்கத்தில் உட்காந்து பார்த்த மாதிரி எழுதுகிறான், அவர்கள் கதறி அழுதார்கள், அப்படியே அழுதாங்க. நாங்கள் எங்கள் அம்மாட்ட போகிறோன்னு அழுதாங்க. உடனே வந்து அதையும் மீறி உச்ச நீதிமன்ற நீதிபதி இவர்களை காப்பகத்தில் கொண்டு போய் அனுமதிக்க சொன்னார். உடனே காப்பகத்தில் போய் இவர்களை அனுமதித்தோடனே என்ன பண்ணாங்கன்னே தெரியலை. அவங்க வந்து இப்படி சொன்னாங்களாம், நாங்கள் எங்கள் கணவர்மார்கள்ட்டே போயிடுறோம், அவர்களோடையே நாங்கள் போயிடுறோம், நாங்கள் இந்த மதத்திலேயே போயிடுறோம்னு அவங்க சொன்னார்களாம். அவங்க என்ன பண்ணார்களோ எப்படி மிரட்டினார்களோ தெரியவில்லைன்னு எழுதுறீங்களப்பா. நீங்கள் போய் நேரடியாக போய் பக்கத்தில் உட்காந்து அந்த பெண்மணிகளுக்கு நீங்கள் தான் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தீங்களா, அந்த மாதிரிலாம் எழுதுறீங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன, உச்சநீதிமன்றத்தில் இந்த பெண்மணிகள் வந்து இந்த பசங்களை நாங்கள் விரும்புகிறோம், அவங்களோட தான் நாங்கள் போவோம், எங்கள் பெற்றோர் தான் எங்களுக்கு பிடிக்கலை, எங்கள் பெற்றோரை விட்டு நாங்கள் பிரிகிறோன்னு சொல்லி வாக்குறுதி அந்த வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதுலேயும் பாருங்கள் எப்படி நியாயமாக நடக்கிறாயன் பாருங்கள், அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி இங்கேயும் தான் தீர்ப்பளிக்கிறாயன். இடித்தவன் ஒரு இடம் ஒரு வீட்டை போட்டு ஒருத்தன் இடிச்சிட்டான்னா இடித்தவனுக்கு ரெண்டு பங்கு, வீட்டு கூடவனுக்கு கா பங்கு, அந்த கக்குசம் மட்டும் நீ எடுத்துகிட்டு போ, மற்ற ரெண்டு பங்கையும் வந்து நீ வந்து இடித்தவன் கொண்டு போடான்னு தீர்ப்பு கொடுக்குறையில அந்த மாதிரி அவன் தீர்ப்பு கொடுத்தான். உச்சநீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறான், ஒரு 15 நாள் அவங்கள தனியாக வைங்க, அதுக்கப்புறம் கருத்து கேளுங்க. அதுக்கு மீறி நாங்கள் எங்கள் புருஷமார்களோட தான் போவோம்னு சொன்னாங்கன்னா அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி 15 நாள் அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி கேட்டால் அவங்க வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க, நாங்கள் இந்த இஸ்லாம் மதத்தில் தான் நாங்கள் இருப்போம், எங்கள் கணவன்மார்களோட தான் போவோம் அப்படின்னு சொன்ன விஷயத்தை இப்படி பார்த்தீங்களா, இப்படி தான் நம்ம வந்து இஸ்லாத்தில் வந்து இப்படி தான் மிரட்டிக்கிட்டு யாரையும் வர வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கா, எந்த தேவையும் கிடையாது. வந்தாவா வராட்டினா போ, இதனால் வந்து எனக்கு ஏதாவது லாபம் வரப்போகுதா, ஒரு 100 பேர் இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தில் இருக்கிறான் அப்படின்றதுனால எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குதா, ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னும் பொழுது இவர்கள் வந்து இப்படி போய் அப்போ வந்து நான் கேட்குறேன், இப்படி வந்து நீ மிரட்டி வந்து இஸ்லாத்துக்கு வர வைக்கிறோன்னு சொல்கிறிய, பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் யோசப் விகானா இருக்கார்ல, கிறிஸ்டியன்லேருந்து எப்படி இஸ்லாத்தில் உணார், முகமது யூசுஃபாக மாறினார், அவரை எந்த கத்தி முனையில் யார் மிரட்டினது சொல்ல முடியுமா, எவ்வளவு பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகளாவிய அளவில்,
அவங்கெல்லாம் இப்படி மிரட்டப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கின்றார்களா? அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பாகிஸ்தான் வந்து அநியாயத்துக்கு நியாயவான்களாக நடக்கிறாங்க. ஒரு 1500 வருட பழமையான பஞ்சமுகி ஆலயத்தை, அந்த அனுமான் ஆலயத்தை இடிக்கிறதுக்காக ஒரு மனு கொடுக்குறான், உடனே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குறான். என்ன தீர்ப்பு? ரொம்ப பழமையான ஒரு கோயில், அது வழிபாட்டுத்தலம், அதை இடிக்கக்கூடாது, அதை கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இப்படி தீர்ப்பு கொடுக்குறானே. நீயும் தானப்பா கொடுத்த, இருக்கிற பள்ளிவாசலை இடித்து தரமட்டமாக்கினவனுக்கு ரெண்டு பங்கு கொடுத்தியே, ஒன்றே மாதிரி அவன் கொடுத்தானா? அதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோவில்களை இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணுறதுக்கு மானியம் வேற ஒதுக்குறாயன். இந்த அளவுக்குலாம் செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் என்ன செய்கிறான்னா, இங்கே உள்ள இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அவனை பொறுக்க முடியாமல் இப்படி போயிட்டு இருக்காங்களே, இவங்களை எப்பட்றா தூண்டி விடுறது, எப்பட்றா நம்ம தமிழ்நாட்டையும் குஜராத் ஆக்குறது அப்படின்னு ஐடியா பண்ணி எழுதுறான். இந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து இதை கேட்டாலே காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துற மாதிரி இருக்கு, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க அவங்களுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி நீ தூண்டி விடு என்றால், இது மட்டுமா தூண்டி விட்ட? வரிசையாக பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிரான அந்த எதிர்ப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த விஷமத்தனத்தை உள்ள பூத்துறத பார்த்தீங்கன்னா, இப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றின மாதிரி ஊசி ஏற்றுறது. எப்படி இந்த மாதிரி வந்து மதுரையில் ஒரு வெடிகுண்டு வெடித்து விட்டது, அங்கே வெடித்தது வந்து ஏதோ ஒரு லட்சுமி வெடி வெடிச்சிருக்கு, ஒரு சைக்கிளில் அந்த சைக்கிளில் வந்து வெடிகுண்டு வெடிச்சிச்சான், சைக்கிளுடைய ஃபோக்ஸ் கம்பி கூட உடையலைங்க. அப்படி என்னடா வெடிகுண்டு வச்சாங்க? அப்படி ஒரு சைக்கிளுடைய ஃபோக்ஸ் கம்பி கூட உடைக்க முடியாத ஒரு வெடிகுண்டா எவனோ சீனி வெடியை பிச்சு போட்டு போயிருக்கிறான். அதை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறான், எழுதுறான் தலையங்கத்தில், மதுரையில் வெடிகுண்டு வெடித்தது, கோவை இந்த மாதிரி குஜராத்தையும் கோவை போன்று மதுரையும் ஆக்க திட்டமா அப்படின்னு போட்டு, பாஜகவினுடைய அந்த மாநாட்டை சீர்குலைக்க சதி அப்படி இப்படின்னு போட்டு பில்டப்பை பண்ணி, என்னமோ நம்ம தான் போய் வெடிகுண்டை, இவன் இருக்கிற ஒரு சீனி வெடியை நீ வெடிகுண்டு மாதிரி வெடிகுண்டு வச்சுருப்பான். எந்த வெடிகுண்டு வச்சுருப்பான்னா, இந்த 2 ரூபாய்க்கு 3 கொடுப்பான்ல ஒரு வெடிகுண்டு, அந்த வெடிகுண்டை வச்சுருப்பான். அதை பிச்சு போட்டால் அதில் தான் ஸ்போர்ட்ஸ் கம்பி கூட உடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன செய்கிறான்னா, பயங்கரமான ஒரு விஷயம் மாதிரி பில்டப் பண்ணி, இந்த மாதிரி இன்னும் சொல்ல போனால் அந்த வெடித்த இடத்துல ஒரு குழி கூட உழுவலை, ஏதாவது ஒன்று வெடிச்சிருந்தால் ஒரு பெரிய குழி உழுந்துருக்கோம்ல, அந்த ஒரு குழி கூட உழுவலை. அதை பிடிச்சிக்கிட்டு இவன் வந்து இந்த மாதிரி பில்டப் பண்ணி இப்படி திட்டம் தீட்டுகின்றார்கள்னு, இப்படி தொடர்ச்சியாக இஸ்லாத்துக்கு எதிரான விஷமத்தனத்தை கக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு விளங்கணும், சரி இது நம்ம கரெக்டான நிலைப்பாடு நம்ம இருக்கின்றதுக்கு இதெல்லாம் ஆதாரம் என்று நாமளை உறுதிப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ஏகத்துவத்திற்கு எதிரான, இந்த இஸ்லாத்திற்கு எதிரான அந்த அவதூறுகளும் பழி சொல்லுகளும் இப்படி வந்து இவர்கள் கொண்டு போகின்றார்கள். அப்போ இஸ்லாமியர் வந்து இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத நாம் கவனத்தில் கொண்டு, இஸ்லாத்திற்கு எதிரான இந்த மாதிரியான அவதூறுகள் வருவதெல்லாம் இஸ்லாம் சரியான மார்க்கம்தான் என்பதற்கு உண்டான ஆதாரங்கள். காரணம் என்ன? அல்ல அப்படி தான் சொல்லி காட்டுகின்றான். அவர்களை வந்து இந்த இஸ்லாத்தை நோக்கி அவர்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்றால், அவர்கள் நாம் கூறாத பல விஷயத்தை சொல்லி அல்லாவின் மீது பொய்யான விஷயங்களை இட்டு கட்டுகின்றார்கள். இப்படி அல்லாஹ் சொல்கிறான் 61வது அத்தியாயத்தில், இப்படி அல்லாஹ் பேசுகிறான், இஸ்லாத்தை நோக்கி அவனை நீ அழைச்சனுவையி, அல்லாவின் மீது பொய்யான விஷயத்தை கூறி இட்டு கட்டு போவனை விட அநியாயக்காரன் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழகாக சொல்கிறான் பாருங்க, யுரீதூன அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை ஊதி அணைக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். பி அஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணமாக்கியே தீர்வான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீனில் ஹக் லியுஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, இதுக்காக தான் அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் என்ன செய்யறான், உண்மையை கொண்டு தன்னுடைய தூதரை, சத்தியத்தை கொண்டும் நேர்வழியை கொண்டும் தன்னுடைய தூதரை அனுப்பியிருக்கின்றான். கரிகள் முஷ்ரிகூன், முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும் சரியே அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். இப்போ புரியுதா? இஸ்லாத்தை நீங்க கூப்பிட்டீங்கன்னு வைங்க, உங்களை பத்தி இல்லாத உள்ளதெல்லாம் அவதூறு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயம், அந்த வசனம் 100க்கு 100 அப்படியே கன்ஃபார்மா பொருந்தி போறதை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஊதி அணைக்க முடியக்கூடிய ஒளியா இது? அல்லாஹ்வுடைய நூரை நீ எப்படா ஊதி அணைப்ப? ஊதி அணைச்சா அது அமர்ந்து போயிருமா? நீ ஊத ஊத அது அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்குண்டான சான்றுகள் தான் இவை. இந்த செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் ஆக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன்.
இஸ்லாத்திற்கு எதிரான இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த விஷமத்தனத்தை தூண்டிய இந்த தினத்தந்தி இந்திய வரலாற்றில் எந்த ஒரு பத்திரிகையும் செய்யாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷமத்தனத்தையும் தூண்டி இருக்கின்றது. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள பத்திரிகைகள்லாம் எழுதுவாங்க, எப்படி எழுதுவாங்கன்னா அப்படி ஒரு பொடி வச்ச மாதிரி எழுதி விட்டு போயிடுவான், இந்த மாதிரி அவ்வளோ பேர் மாறுறான், முஸ்லீம்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு இப்படி எழுதி விட்டு போயிடுவான். ஆனால் இப்படி இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள்லாம் உங்களுக்கு எதிராக களத்தில் இறங்குங்க, நீங்கள்லாம் கேள்வி கேட்கக்கூடாதா, நீங்கள்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கின்றீர்கள், இங்கே உள்ள அமைப்புகள் கட்சிகள் இயக்கங்கள்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள், இப்படி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை யுத்த பிரகடனத்தை எந்த ஒரு பத்திரிகையும் இதுவரைக்கும் செய்ததில்லை. இந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக களமிறங்கி இருக்கக்கூடிய இந்த தமிழக மோடியை நாம் வந்து துடை தெரிய வேண்டிய ஒரு பொறுப்பு நம் மீது இருக்கின்றது. அப்போ வந்து நீங்கள் தினத்தந்தியை வந்து இது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள விஷயம் நீங்கள் நினைச்சுக்கிற கூடாது. மனித நேயத்தை விரும்பக்கூடிய ஒவ்வொருவனும் இந்த நல்லதை ஏற்றுக்கொள்வானா, இந்த ஒரு அசிங்கத்தை இந்த ஒரு கேவலத்தனமான ஒரு தலையங்கத்தை ஏற்றுக்கொள்வானா, நன்மையை விரும்பக்கூடிய அமைதியை விரும்பக்கூடிய மனித நேயத்தை விரும்பக்கூடிய எந்த ஒரு நடுநிலையாளரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்துக்கள் கூட இதை வெறுப்பாங்க. இந்துக்களில் ஒரு சின்ன செக்டார் அளவுக்கு தான் இந்த அளவுக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நஞ்சு அந்த ஒரு காவி சிந்தனையோடு இருப்பார்கள். ஆனால் 98% இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட அரவணைப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களிடத்தில் முஸ்லீம்களிடத்தில் இந்த செய்தியை கொண்டு போகிறது மட்டுமல்லாமல் அந்த நடுநிலையாளர்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மள்கிட்ட இருக்குது. தினத்தந்தி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுவே வந்து ஒரு கலவர சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இப்படி ஒரு தீயை போட்டிருந்தா, தீயப்பொருத்தி போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ ஒன்றும் நடக்கலன்னு நினைக்கக்கூடாது. நடந்திருக்கும். எப்போ நடந்திருக்கும்னா ஒரு டென்ஷனாக முஸ்லீம்கள்னாலே வெறுப்புன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஒரு தலையங்கத்தை எழுதியிருந்தான்னு வைங்களேன், இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து தான் மாறும். எதாக இருந்தாலும் ஒரு தீயை பொறுத்தியே போடுறோம், தண்ணியில் பொருத்தி போட்டால் அதை அமர்ந்து போயிடும், அது பிரச்சனை இருக்காது. ஆனால் பெட்ரோல் இருக்கக்கூடிய இடத்துல தீயை பொருத்தி போட்டால் என்ன ஆயிருக்கும்? குஜராத் மாதிரி ஒரு கலவர சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு தலையங்கத்தை இவன் எழுதியிருப்பானே, ஆனால் எப்படிப்பட்ட எத்தனை தலை உருண்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இவன் வந்து இந்த தமிழக மோடி இந்த மாதிரியான ஒரு சூழல் இனிமேல் ஏற்பட்டால் இந்த மாதிரி எழுத மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம மானம் கெட்ட சில அமைப்புகள், இஸ்லாமிய பேர் தாங்கிய அமைப்புகள் எல்லாம் ஒன்றா போய் எல்லாம் ஒன்றா கூடி தவிஜ மாதத்தை தவிர மற்ற எல்லா லெட்டர்பேடு கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துட்டான், ஒன்றா சேர்ந்து தினத்தந்தி இடத்துல போய் அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கீங்களே, எழுதுனது கரெக்டு தான், அப்படி தான் நாங்கள் எழுதுவோம், இந்த அளவுக்கு திமிராக பேசியிருக்கான் அவன் அப்படின்னு சொன்னோன்னு இவங்க என்ன செஞ்சாங்க, தினத்தந்தியை புறக்கணிக்க முடிவெடுத்துட்டாங்களா புறக்கணிக்கணும்னு? அது நாங்கள் கிடையாது. போனவனையும் இப்படி சொன்னவனையும் அப்போனா நாங்கள் ஒரு அறிக்கை ஒன்று தர்றோம், அந்த அறிக்கையை நீங்கள் கொஞ்சம் போடுறீங்களா அப்படின்னு கேட்டு, அதில் அவன் என்னையை கண்டிச்சு எந்த வாசம் இருக்கக்கூடாது, அப்படி அறிக்கை தந்தால் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி அதில் அறிக்கையை வெளியிடுறாங்க. மானங்கெட்ட அறிக்கை. எப்படி அறிக்கை? இப்படியெல்லாம் மதம் மாற்றுவதாக சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், சில பத்திரிகையில் எழுதுகிறார்கள். இது தினத்தந்திலே எழுதுகிறாயே, தினத்தந்தியில் அறிக்கை வெளியாகுது, சில பத்திரிகைகள் இது போன்றெல்லாம் சொல்கின்றார்கள், அதனால அதெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துப்பட உப்புச்சப்பு இல்லாமல் இந்த வீரியமாக இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை முனைமலுங்க செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் மானங்கெட்டு போய் செய்கின்றார்கள் என்றால் காரணம் என்ன? இவங்க செய்கிற போராட்டத்தை ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு போஸ்ட்டு அந்த இது சைஸுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் சைஸுக்கு சின்ன அளவாக போடுவான்ல, அந்த ஒரு ஆசைக்காக அந்த ஒரு கேவலத்திற்காக இப்படி இஸ்லாமிய இஸ்லாத்தினுடைய மானத்தை கொண்டு போய் அட வைக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் இந்த தினத்தந்திக்கு நாம் கட்டாயம் பாடம் புகட்டியே தீர வேண்டும். அந்த பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக மே மற்றும் ஜூன் 2 மாதங்களை தினத்தந்தியை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு செயல்முறை திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தமிழ்நாடு தவிஜ் ஜமாத் அறிவித்திருக்கின்றது. இதில் வந்து இந்த செய்தியை நாம் அந்த உணர்வில் வந்து தெளிவாக எழுதியிருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் இந்த வார உணர்வுலையும் அது சம்பந்தமான தெளிவான செய்திகள் வந்திருக்கின்றன. இந்த செய்தியெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போய் நீங்கள் வீடு வீடாக கொண்டு போய் சேர்த்து தினத்தந்தியை வாங்கக்கூடிய ஒவ்வொருவரையும் வாங்க விடாமல் ஆக்க வேண்டும். அதே மாதிரி இந்த செய்திகளை பள்ளிவாசல்களில் கொண்டு போய் சேர்த்து பள்ளிவாசல்கள் மூலமாக அறிவிப்பு செய்ய வைத்து இது போன்று தினத்தந்திக்கு யார் யாரெல்லாம் விளம்பரம் கொடுக்குறான அந்த பொருளாதார ரீதியாகவும் அவர்களை வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயமும் பொறுப்பும் இருக்கின்றது. இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்லி
தமிழகம் எப்படி அமைதி பூங்காவாக திகழ்கின்றதோ இதையே மெயின்டைன் பண்ணுவதற்கு இந்த ஜமாத் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கின்றது. இதில் வந்து ஒவ்வொருவரும் களம் கண்டு இந்த தமிழக மோடிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.